ஊதிய பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் நோக்கில் சென்னையிலிருந்து தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பெங்களூரை நோக்கி ஸ்விக்கி ஊழியர்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். உணவு மற்றும் மளிகைப் பொருட்களை வீடுகளில் விநியோகிக்கும் நிறுவனமான ஸ்விக்கியில் ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை குறைப்பு, பணி நேரம் அதிகரிப்பு உள்ளிட்ட புதிய ஊதிய கொள்கையை அமல்படுத்தியது ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கைவிடவும் பழைய ஊதிய முறையை மீண்டும் கொண்டுவர கோரியும் கடந்த 4 நாட்களாக சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஸ்விக்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் ஸ்விக்கி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள பெங்களூருவை நோக்கி நடைபயணத்தை தொடங்கியுள்ளனர்.